தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் எதிர்கட்சியினர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே அதிரப்பள்ளி நீர்மின் திட்டத்தை செயல்படுத்த கேரள அரசு அனுமதி அளித்துள்ளது இந்த அதிரப்பள்ளி நீர்மின் திட்டம் கேரளத்தில் எந்த மாவட்டத்தில் அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் மாவட்டத்தில் அமைய உள்ளது எந்த ஆற்றில் அமைய உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாலக்குடி அப்படிங்கிற தான் இந்த அதிரப்பள்ளி நீர்மின் திட்டம் அமைய உள்ளது ஜெயராம் ரமேஷ் முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடைபெற்ற அமைதி பள்ளத்தாக்கு போராட்டத்தை போல் மீண்டும் ஒரு போராட்டம் நடைபெற இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அதிரப்பள்ளி திட்டத்துக்கு அனுமதி அளித்தால் இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினர் பினோ விஸ்வம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் சுற்றுச்சூழலுக்கு பேரிடரை ஏற்படுத்தக்கூடியது அதோடு இத்திட்டத்துக்கான நிதியும் சாத்தியமில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு வாங்க இந்த அதிரப்பள்ளி நீர்மின் திட்டம் அமைய உள்ள சாலக்குடி ஆறு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது இந்த ஆறு பார்த்திங்கன்னா கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த சாலக்குடி ஆறு இந்த ரவுண்ட் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த சாலக்குடியாறு இதில் தான் இந்த அதிரப்பள்ளி நீர்மின் திட்டமானது அமைய உள்ளது பக்கத்திலே உங்களை திருச்சூர் கொடுத்துருக்காங்க சாலக்குடியாறு அவசர கால பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான நிதியை திரட்டும் நோக்கில் உருவாக்கப்பட்ட பிஎம் கேர்ஸ் நிதியை தகவல் அறியும் உரிமைச் சட்டம் ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டின் கீழ் கொண்டு வர பிரதமர் அலுவலகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது வாங்க இந்த பிஎம் கேர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த பிஎம் கேர்ஸ் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் உருவாக்குனாங்க பிஎம் கேர்ஸ் இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸ் சிட்டிசன் அசிஸ்டன்ட் அண்டு ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஃபண்ட் இதுதான் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ செட்டப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் தான் இதை செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த ஃபியம் கேர்ஸ் ஃபண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் இஸ் த எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் அப்படிங்கிறாங்க அதாவது அவர் வகிக்கின்ற பதவியின் காரணமாகவே அவர் இந்த ஃபியம் கேர்ஸோட தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மூன்று ட்ரஸ்டிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க வகிக்கின்ற பதவியின் காரணமாகவே ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இந்த மூவரும் அவங்க வகிக்கின்ற பத பதவியின் காரணமாகவே இந்த அமைப்பின் ட்ரஸ்டியாக்க உள்ளனர் அதே போல் இந்த ப்ரைம் மினிஸ்டர் சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த ட்ரஸ்டியை நேம்மியை நாமினேட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் எனி பர்சன் அப்பாயிண்டட் எ ட்ரஸ்டி ஷெல் ஆக்ட் இன் ப்ரோ போனோ கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரியும் இதில் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த பிஎம் கேர்ஸ் பண்டை பார்த்திங்கன்னா எந்த அதாவது பட்ஜெட் மூலமாக இதுக்கு எந்த நிதியும் ஒதுக்க முடியாது அதாவது ஃபியூராக பார்த்திங்கன்னா அதாவது பொதுமக்களிடமிருந்து அல்லது வாலண்ட்ரி ஆர்கனைசேஷன் இண்டிவிஜுவல் இவங்கிட்ட பெறுகிற நிதியை மட்டும்தான் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு ஏற்றுவாங்க பட்ஜெட்லேருந்து இதுக்கு நிதி ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு கொடுக்குற நிதிக்கு பார்த்திங்கன்னா இந்த வரி சலுகை அதாவது வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று படி அதில் உள்ள பிரிவு எண்பது ஜியின் படி வரி விலக்கு அதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருமான வரி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த ஆண்டில் தான் வரதட்சணை கொடுமை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு தான் வரதட்சணை கொடுமை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்டது அதாவது பிஎம் கேர்ஸ் பண்டோட அக்கௌண்ட் நம்பர் அந்த ஃபோட்டோ அதாவது நீங்கள் வந்து இதை ஸ்கேன் பண்ணியே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு டொனேட் பண்ண பண்ணணுமோ அதை ஈஸியாக பண்ணலாம் அஸ்ஸாமில் பொதுத்துறை நிறுவனமான ஆயில் இந்தியாவுக்கு சொந்தமான எண்ணெய் கிணற்றில் பற்றிய தீ இரண்டாவது நாளாக தொடர்ந்து கொழுந்துவிட்டு இருந்து வருகிறது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர்கள் இருவர் பலியாகியுள்ளனர் அஸ்ஸாமில் எந்த மாவட்டத்தில் இந்த ஆயில் இந்தியாவுக்கு சொந்தமான எண்ணெய் கிணறு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தின்சுகியா மாவட்டம் அஸ்ஸாமோட இப்போ பார்க்குறீங்க அஸ்ஸாமோட தலைநகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ்பூர் இந்த தின் மாவட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு முனையில் இருக்குது இந்த தின் இந்த மாவட்டம் அதுக்கு பக்கத்தில் உள்ள மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திப்ருகர் மாவட்டம் இருக்குது அதாவது இந்த பிரம்மபுத்திரா ஆற்றை ஒட்டி இந்த தின்சுகியா மாவட்டம் உள்ளது இந்த ஓடுகிற இந்த பெரிய அஸ்ஸாமில் ஓடுகிற இந்த பெரிய ஆரோடய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் இந்த பிரமுகத்தரவர் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காசிரங்கா நேஷனல் பார்க் இருக்குது இது வந்து ரினோசரஸ் அதாவது காண்டாமிருகத்திற்கு புகழ்பெற்ற தேசிய பூங்கா காசிரங்கா தேசிய பூங்கா இந்திய குடிமக்களின் அரசியலமைப்பு சட்ட உரிமைகள் குறித்த விவகாரங்களில் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் யுஎஸ்சிஐஆர்எஃப் போன்ற எந்த ஒரு வெளிநாட்டு அமைப்புகளும் தலையிடுவதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்தியாவில் உள்ள பெருவாரியான முஸ்லீம்களை பாதிக்கும் என்பதோடு இந்துக்கள் அல்லாதவர்களையும் அது பாதிக்கும் என்று கவலை தெரிவித்து வந்த இது இதுகுறித்து இந்திய மக்களின் கருத்து கேட்டறிய அனுமதி கோரியிருந்தது அதற்கு இந்தியாவில் உள்ள மத சுதந்திர நிலை குறித்து தவறான பார்வையை யுஎஸ் சிஏஆர்எஃப் கொண்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது மேலும் அக்குழு இந்தியா வருவதற்கான நுழைவு அனுமதி அதாவது விசாவுக்கான தூய்மையான தமிழில் பார்த்திங்கன்னா நுழைவு அனுமதின்னு கொடுத்துருக்காங்க அந்த விசாவும் மறுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மத சுதந்திரம் மற்றும் இந்திய குடிமக்களின் அரசியலமைப்பு சட்ட உரிமைகள் குறித்த விவகாரங்களில் இதுபோன்ற வெளிநாட்டு அமைப்புகள் தலையிடுவதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவின் இறையாண்மை மக்களின் அடிப்படை உரிமைகளில் இதுபோன்ற வெளிநாட்டு தலையீடுகளை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க முடியாது என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய குடியுரிமை சட்டம் ஒரிஜினலாக எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த குடியுரிமை சட்டத்தில் தான் திருத்தம் கொண்டு வந்தாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதை தான் சிஏஏ ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிட்டிஷன்ஷிப் அமெண்டமெண்ட் ஆக்டு குடியுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்குறாங்க மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு எண்பத்தி ஏழாவது ஆண்டாக வெள்ளிக்கிழமை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படுகிறது இந்த நிகழ்வில் தமிழக முதல்வர் பங்கேற்கிறார் மேட்டூர் அணை பாசனம் மூலம் பன்னிரெண்டு காவிரி டெல்டா மாவட்டங்களில் பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகின்றது ஆண்டுதோறும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை டெல்டா பாசனத்துக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் ஆனால் குறித்த நாளான ஜூன் பன்னிரெண்டில் பதினைந்து ஆண்டுகள் மட்டுமே பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது கடைசியாக எப்போ ஜூன் பன்னிரெண்டில் தண்ணீர் திறந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதற்கு பிறகு பதினோரு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தற்போது தான் அணை திறக்கப்படுகிறது தில்லியில் நீர்வள ஆணைய அலுவலகத்தில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டமானது நடைபெற்றது கரோனா தொற்று சூழல் காரணமாக முதல் முறையாக காணொலி காட்சி முறையில் இக்கூட்டம் நடைபெற்றது இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யாருன்னு ராஜேந்திர குமார் சீன் இந்த கூட்டத்தில் மேகதாட்டு அணை விவகாரத்தை விவாதிப்பதற்கு தமிழகம் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த விவகாரம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை தமிழகத்திற்கு ஆண்டிற்கு எவ்வளோ நீர் காவிரியிலிருந்து திறந்துவிடப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து டிஎம்சி நீரை கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் இந்த அணையோட நீரை அளவிடும் போது டிஎம்சி அப்படிங்கிற ஒரு அளவிட குறிப்பிடுறாங்க டிஎம்சியோட அப்ரிவேஷனை பார்க்கலாம் டிஎம்சி அப்படிங்கிறது தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது தான் இந்த டிஎம்சியோடய அப்ரிவேஷன் அதாவது இந்த ஒரு டிஎம்சி அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒன் பில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன் பில்லியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் பில்லியனுக்கு எவ்வளோ மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கோடி அதாவது ஒரு டிஎம்சி அப்படிங்கிறது நூறு கோடி கியூபிக் ஃபீட் அப்படிங்கிற அளவு தான் மத்திய அரசானது தமிழகத்தின் வருவாய் நிதி பற்றாக்குறைக்கு கூடுதல் மானியமாகவும் குறு நீர்ப்பாசன திட்டத்துக்கும் சேர்த்து ரூபாய் எண்ணூற்று பதினான்கு கோடியை ஒதுக்கியுள்ளது திருப்பி அளிக்க தேவையில்லாத இந்த கூடுதல் மானியத் தொகையில் தமிழகத்துக்கு மிக குறைவான பங்கீடு அளிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த அறிவிப்பை புதன்கிழமை வெளியிட்டார் அதாவது பதினைந்தாவது நிதி ஆணையம் அளித்த பரிந்துரையின்படி வருவாய் பற்றாக்குறையில் சிக்கித்தவிக்கும் தவிக்கும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு தனது வருவாயில் பகிர்ந்தளிக்க கூறியிருந்தது இதன்படி தவணை முறையில் மத்திய அரசு இந்த கூடுதல் மானியத்தை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது இந்த நிதியை மத்திய நிதியமைச்சர் கரோனா நெருக்கடியில் சிக்கித்தவிக்கும் தவிக்கும் மாநிலங்களுக்கு இது கூடுதல் நிதி ஆதாரம் என்று குறிப்பிட்டுள்ளார் இதில் தமிழகத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்று முப்பத்தைந்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி ஒரு கோடி நாகாலாந்துக்கு முந்நூற்றி இருபத்தி ஆறு கோடி சிக்கிமுக்கு முன்னூற்றி எழுபத்தி மூன்று கோடி ஒதுக்கியிருக்காங்க தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்று முப்பத்தி ஐந்து கோடி மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க இது தவிர மத்திய அரசானது பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டத்தில் ஒரு சொட்டு நீரில் அதிக விளைச்சல் என்கிற துணை திட்டத்திற்கு மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டிற்காக ரூபாய் நான்காயிரம் கோடியை ஒதுக்கியுள்ளது இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா வயல்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனம் உர பயன்பாடு போன்ற தொழில்நுட்பங்கள் இத்திட்டங்களில் கையாளப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேலும் நபார்டு வங்கியுடன் இணைந்து மத்திய வேளாண்மை துறை விவசாயிகளை குறு நீர்ப்பாசனத்தில் ஊக்குவிக்கிறது இந்த குறு நீர்ப்பாசன நிதியம் ஒன்றை உருவாக்கி இதற்கு ஐந்தாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த குறு நீர்ப்பாசன நிதியத்தில் ஒதுக்கப்பட்ட ஐந்தாயிரம் கோடியில் தமிழக அரசுக்கு நானூற்று எழுபத்தி எட்டு கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது இது இரண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்று பதினான்கு கோடியை தமிழகம் பெறுகின்றது வருவாய் பற்றாக்குறையில் சிக்கித் தவிக்கும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு தனது வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் அப்படின்னு ஒரு ஆணையம் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க அது எந்த ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது நிதி ஆணையம்தான் அந்த பரிந்துரையை அளித்தது வாங்க இந்த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பார்க்கலாம் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்த் நவம்பர் டூ தௌசண்ட் செவன்டீனில் இதை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க முதன் முதல்ல எப்போ ஃபினான்ஸ் கமிஷன் செட்டப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இப்போ இருக்க ஃபினான்ஸ் கமிஷன் எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது ஃபினான்ஸ் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷனை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி எந்த ஆர்டிகிளில் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் இருநூத்தி எண்பதில் இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷனோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் நிதியை பற்றி எவாலுவேட் பண்ணுவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான வரிகளை பகிர்ந்தளிப்பது மற்றும் அது குறித்தான கொள்கைகளை வகுப்பது இதுதான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட முக்கியமான பணி ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனின் சேர்மன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் கே சிங் இந்த படத்தில் இருப்பவர் தான் இவர் தான் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் இந்திய உள்கட்டமைப்பு நிறுவனத்தில் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி ஐஐஎஃப்சிஎல் இந்த நிறுவனத்தில் மத்திய அரசு ஐயாயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி ஏழு கோடியை கூடுதல் முதலீடு செய்துள்ளது அரசுக்கு சொந்தமான ஐஏஎஃப்சிஎல் நிறுவனம் உள்கட்டமைப்பு பணிகளுக்கு நீண்டகால அடிப்படையில் நேரடியாகவோ துணை நிறுவனங்கள் மூலமாகவோ கடனுதவி அளித்து வருகின்றது இந்த நிறுவனத்துக்கு முதலீடாக ரூபாய் பத்தாயிரம் கோடி அளிப்பதாக மத்திய அரசு உறுதியளித்திருந்தது இந்நிலையில் இந்த தொகையை தற்போது ஒதுக்கியுள்ளது இதன் மூலம் மத்திய அரசு அளித்துள்ள முதலீட்டுத் தொகை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடியாக அதிகரித்துள்ளது முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனமான சிப்லாம் கோ நிறுவனத்தின் இருபத்தி ஓரு புள்ளி எண்பத்தைந்து சதவீத பங்குகளை இரண்டு தவணைகளில் வாங்க முடிவெடுத்துள்ளது இந்த கோ ஆப்டிவ் நிறுவனம் பார்த்திங்கன்னா இணைய வழி மருந்து பொருட்கள் விற்பனை சந்தைப்படுத்துதல் நோயாளிகளுக்கான உதவிகள் சுகாதார தகவல்கள் மேலாண்மை உள்ளிட்ட பணிகளில் கோஆப்டி நிறுவனம் ஈடுபட்டு வருகின்றது இந்திய சிறுதொழில் நிறுவன வளர்ச்சி வங்கியின் புதிய துணை நிர்வாக இயக்குநராக வி சத்ய வெங்கட்ராவ் பொறுப்பேற்றுள்ளார் இந்த சிட்பியோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுமால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா மத்திய பிரதேசத்தில் உள்ள பெஞ்ச் புலிகள் காப்பகத்திலிருந்து மகாராஷ்டிரத்தின் நாகபுரி மாவட்டம் அஜ்னி கிராமத்துக்கு வெட்டுக்கிளிகள் கூட்டமாக படையெடுத்தன அவற்றை ஆளில்லா விமானம் மூலமாக பூச்சிக்கொல்லி தெளித்து அடித்தனர் சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு ஊர்களின் தமிழ் ஒலி வடிவத்துக்கு ஏற்ப ஆங்கிலத்தில் மாற்றம் செய்து ஆய்வுக்குழு பரிந்துரைகளை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண்டிற்கான தமிழ் வளர்ச்சித்துறை மானியக் கோரிக்கையில் இந்த அறிவிப்பை அமைச்சர் பாண்டியராஜன் வெளியிட்டார் அதாவது திருவல்லிக்கேணி என்பதை ஆங்கிலத்தில் ட்ரிப்ளிகேன் என்று குறிப்பிடாமல் திருவல்லிக்கேணி என்றே குறிப்பிடும்படி இந்த ஆய்வுக்குழுவானது அறிக்கையை சமர்ப்பியுள்ளது அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினெட்டு ஊர் பெயர்களை பட்டியலிட்டுள்ளது ஆந்திர மாநில தேர்தல் ஆணையரின் பதவிக்காலத்தை ஐந்து ஆண்டுகளிலிருந்து மூன்று ஆண்டுகளாக குறைத்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி அவசர சட்டம் பிறப்பித்தது அதன்படி தேர்தல் ஆணையராக இருந்த ரமேஷ் குமார் பதவி நீக்கம் செய்யப்பட்டு புதிய ஆணையராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் பெற்ற நீதிபதி வி கே கனகராஜ் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நியமிக்கப்பட்டார் இதை எதிர்த்து ரமேஷ்குமார் அதாவது பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆந்திர உயர்நீதிமன்றமானது இந்த அவசர சட்டத்தினை ரத்து செய்தது ஆந்திர அரசானது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது உச்சநீதிமன்றமானது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவினை ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்துள்ளது எல்லையில் அமைதி திரும்ப இந்தியா சீனா நடவடிக்கை அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க கிழக்கு லடாக் எல்லையில் கடந்த ஒரு மாதமாக இந்திய ராணுவத்துக்கும் சீன ராணுவத்துக்கும் மோதல் போக்கு நீடித்து வந்தது இந்நிலையில் கிழக்கு லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட சில இடங்களிலிருந்து இந்திய ராணுவமும் சீன ராணுவமும் தங்கள் படைகளை விலக்கி கொண்டதாக தகவல்கள் வெளியாகின கிழக்கு லடாக் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக இந்தியாவும் சீனாவும் தூதரக அதிகாரிகள் மூலமாகவும் இராணுவ அதிகாரிகள் மூலமாகவும் அண்மையில் பேச்சுவார்த்தை நடத்தின கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற இரு நாட்டு இராணுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு நாடுகளின் தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஏற்கனவே செய்து கொண்ட உடன்படிக்கையை அமல்படுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக எல்லையில் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகளை இந்திய இராணுவமும் சீன இராணுவமும் மேற்கொண்டுள்ளது கிழக்கு லடாக்கில் சீன இராணுவமானது கல்வான் பள்ளத்தாக்கிலிருந்து படைகளை விலக்கிக் கொண்டுள்ளது அதையொட்டி இந்திய இராணுவமும் கல்வான் பள்ளத்தாக்கிலிருந்து தனது படைகளை விலக்கி கொண்டுள்ளது ஆனால் சீன இராணுவம் இந்த பாங்ஸாங் சோ ஏரியிலிருந்து படைகளை விலக்கிக் கொள்ளவில்லை எனவே இந்திய இராணுவமும் அங்கேயே முகாமிட்டுள்ளது இந்திய இராணுவ மேஜர் ஜெனரல் தலைமையில் பேச்சுவார்த்தையொட்டி அதற்குப் பிறகு படைகள் விலக்கிக் கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உலக தலைவர்கள் வீடியோ பதிவு மூலம் உரையாற்றவிருக்கிறார்கள் இது குறித்து உறுப்பு நாடுகளுக்கு அந்த சபையின் தலைவர் திஜானி முகமது பண்டே எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு இந்த படத்தில் இருப்பதுதான் திஜானி முகமது பண்டே எழுபத்தைந்தாவது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உலக தலைவர்கள் நேரில் பங்கேற்க முடியாத சூழல் உள்ளது எனவே அவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் மூலம் அந்த கூட்டத்தில் உரையாற்றுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிருக்காரு அதாவது ஐநா சபை தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக உலக தலைவர்கள் நேரில் பங்கேற்காமல் பொது சபை கூட்டம் நடைபெறவிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஐநா சபையில் மொத்த உறுப்பு நாடுகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டது ஐநா பொதுச்சபையின் வருடாந்திர கூட்டம் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐநா சபை எப்போது தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் நாள் ஐநா தினம் ஒவ்வொரு ஆண்டு எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தான் ஐநா சபை தினம் மலேசியாவில் கடந்த மூன்று மாதங்களாக அமலில் இருந்த புது முடக்கம் ஜூன் பத்தாம் தேதி முடிவுக்கு வந்தது அப்படின்னு செய்தி கொடுத்துருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்க எத்தனை பேர்னா நூற்றி பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டவங்க மொத்தமாக பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் மட்டுமே ஏழாயிரத்தி பதினான்கு பேர் குணமடைந்து விட்டதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க